ஓகே நண்பர்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு அனிமேஷன் காட்டுறேன். ஸோ இந்த நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷனை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து இந்த பரிசை வாங்க முடியுமா? மைக் டெஸ்ட் பண்ணேன். இந்த பரிசை மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் வாங்க முடியும். ஏன்னா நம்ம தான் ஃபெம்மு படிக்கிறோம், ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் நம்ம தான் படிக்கிறோம், சரியா? மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா ஃபயர் மட்டும் இல்லை, தண்ணி சம்பந்தமான காம்படிஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸும் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை எப்படி சார் வாங்குறது, இந்த 7 கோடி ரூபா பரிசை எப்படி சார் வாங்குறது அப்படின்ட்டு சில பேர் கேட்பீங்க. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, நமக்கு கடைசி வருஷத்தில் ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ்னு ஒரு பேப்பர் வைப்பாங்க, சரியா? ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தடுன்னு ஒரு பேப்பர் வைப்பாங்க. என்னடா இது, இந்த பேப்பர் இது மாதிரி இருக்கேன்னு பார்த்தா, இது வந்து ஒரு ஹாலோகிராஃபிக் ஸ்டிக்கர் மாதிரி ஒரு கலர் கலராக ஒரு படத்தை போட்டு கொடுத்துருப்பாங்க, சரியா? இந்த மாதிரி படம் இருக்கும், இந்த ரெட்டு கலரில் இருக்கிறது தான் வந்து ஒரு காம்பனண்ட் வந்து உடைய போகுதா இல்லையா அப்படின்ட்டு சொல்கிற இது. இதில் மெஷிங் இருக்கும், எல்லாமே இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நீங்கள் எதை பார்த்துருக்க மாட்டிங்கன்னா, நம்ம காலேஜ்லேயும் சரி, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிலையும் சரி, இதை சொல்லியே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிஸ்டம் ஈக்குவேஷன் ஒன்று போடுறேன், இது யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? இந்த கடைசியாக குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ்னு ஒன்று கண்டுபிடிப்போம், ஞாபகம் இருக்கா? இப்போ என்ன செய்ய போகிறேன், இதில் ஒவ்வொரு நோடாக என்ன செய்ய போகுது, இப்படியே இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் பில்ட் ஆகுது பார்த்தீங்களா? இதில் இருந்து தான் நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, இல் போஸ்ட் வெல் போஸ்ட்னா என்ன, இதை வச்சு நம்ம 7 கோடி ரூபா பரிசை வாங்க முடியுமா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது இந்த வெல் போஸ்ட் இல் போஸ்ட்னா என்ன சார், இந்த காம்படிஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்னா என்ன சார், சிஎஃப்டினா என்ன சார், இதில் நமக்கு இருக்கிற வேலை என்ன சார், நம்ம வேலை இல்லாமல் இருக்கிறோம் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே, ஸோ இப்போ நம்ம என்ன சார் பண்ண முடியும் இதில் காம்படிஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். காம்படிஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. இந்த ராக்கெட் ஆண்டனான்னு ஒன்று விடுறாங்க பார்த்தியா, ராக்கெட் ஆண்டனான்னு இப்போ இந்த காருக்கு மேலனா வந்து ஒன்று விடுறாங்க, சரியா? இது சிம்பிள் எக்ஸாம்பிள், சரிவா? இப்போ இந்த ராக்கெட் ஆண்டனா வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு மேலே வச்சுருப்பாங்க, இதோட ட்ராக் ஃபோர்ஸ், அதாவது காத்தடிக்கும் போது, ராக்கெட் ஆண்டனா கார்னு போடுது, சரியா? காத்தடிக்கும் போது என்ன ஆகுன்னா அது மேலே ஒரு லோடு அப்ளை ஆகும், சரியா? இது இது கிடையாதுப்பா, ராக்கெட் ஆண்டனா கார்னா இது வருது, சரியா? இந்த முன்னாடி மாட்டுவாங்க, சரியா? அந்த ஆண்டனா வந்து முன்னாடி மாட்டுவாங்க, இந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? இந்த ஆண்டனாவில் வந்து ட்ராக் ஃபோர்ஸ் கண்டுபிடிப்பாங்க. ட்ராக் ஃபோர்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏரோடைனமிக் மாடல், ஏரோ டைனமிக் சென்டரோ மாடலோ, இப்போ இருக்கிற அந்த இது இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஏரோடைனமிக்கு இதில் அந்த ஹைப்பர் லூப் ஆப்ஷன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தினாலே தெரியும், ஏரோடைனமிக் சென்டர்ன்றது இது ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டியை வச்சு ஏரோடைனமிக்கு எவ்வளவு தூரம் வந்து, இப்போ நீ பஸ்ஸில் போறீங்கன்னா இப்படி கையை இப்படி வெளியே நிட்டினு வச்சுக்கவே அப்படியே கையை தள்ளும், இது வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகும், சரியா? இது எதுனாலனா ஒரு ஃப்ளூயிடு, ஃப்ளூயிடுன்றது ஒரு பாய்மம், பாய்மம்ன்றது என்னன்னா எனித்திங் விச் கேன் ஃப்ளோ, எது வந்து ஃப்ளோவாக முடியுதோ அது எல்லாத்தையுமே ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம். ஸோ தண்ணி காற்று எல்லாத்தையுமே சொல்லுவோம், லிக்விடுன்னு சொன்னாதான் அது தண்ணியை குறிக்கும். ஸோ ஃப்ளூயிடுன்னு சொன்னோம்னா அது என்ன ஆகுன்னு, லிக்விடுன்னு சொன்னால் தண்ணியும் குறிக்கும் ஆயிலையும் குறிக்கும், பட் ஆனால் எனித்திங் விச் கேன் ஃப்ளோ இஸ் கால்ட் அ ஃப்ளூயிடு, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஏரோடைனமிக் அப்படின்னு போட்டு கார், ஏரோடைனமிக் கார் கிஃப்ட்னு போட்டிங்கன்னா வரும், சரியா? கிஃப்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு அனிமேஷன் காட்டுவாங்க, சரியா? இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வரும். இந்த அனிமேஷனில் என்ன காட்டுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது இந்த மாடல் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னா, இதில் மேலே எவ்வளோ தூரத்துக்கு வந்து ட்ராக் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது அப்படின்றத வச்சு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் அந்த காரோட ஷேப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, இப்போ ஜீப்னா வந்து ஒரு சர்டன் ஸ்பீடுக்கு மேலே போக முடியாது, அது எதுனாலனா அந்த எதிர்காரத்தை அடிக்கிறதுனால, சரியா? இப்படி இருக்கும்போது இப்போ திரும்ப இந்த மாடலுக்கு வருவோம். ஸோ இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன்னா, இதை கொஞ்சம் உத்து கவனி, சரியா? சிஸ்டம் ஈக்குவேஷன், சிஸ்டம் ஈக்குவேஷன் போட்டுட்டு இதை கொஞ்சம் ஸ்லோவாகவே போடுறேன், சரியா? நார்மல், ஓகே, ஃபாஸ்ட்டுன்னு போடும். இதை பாரு, ஒரு ட்ரையாங்கிள் பறந்து போதா, நில்லு, திரும்பியும் போடுறேன் பாரு. இப்படி போட்டோம்னா நல்லா இருக்காது, இப்படி இருக்காது. ஸோ இப்படி போடுவோம், ஓகே? இப்படி ஒரு இது இருக்குது. ஸோ இதில் ஒரு மேட்ரிக்ஸ், இது பேர் வந்து குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். இது வந்து கொஞ்சம் மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு தான் பார்ப்பேன், சாரி ஃபார். இதை சில பேர் வந்து எப்படி பார்ப்பீங்கன்னா,
எனக்கு இது புரியணுன்ற மாதிரி பார்ப்பீங்க. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் பறந்து போகுது பார், பறந்து போய் அந்த இடத்துல அந்த மேட்ரிக்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கு, குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ நீ கேட்கலாம், ஒவ்வொரு எலிமெண்ட்டாக பறந்து போகுதே சார், இது ஏன் சார் அங்கே போய் பறந்து போய் அங்கே போய் ஒரு மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நீ கேட்கலாம். அதாவது இந்த படம் உங்களுக்கு யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? மேட்ரிக்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு சரியா, இதில் ஒரு டைலாக் வரும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் உலகத்தில் எல்லாமே மேட்ரிக்ஸ் தான் உடனே அந்த வில்லன் கூட சொல்லுவார் சரியா, என்ன சொல்லுவார், ஹீ ஹாஸ் ரியலைஸ்டு தி மேட்ரிக்ஸ் அப்படின்வார் சரியா. அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, பட் ஆனால் சொல்கிறேன், இதுவும் அதே மாதிரி தான். நம்ம உலகத்தில் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறது மேட்ரிக்ஸு, டென்சாரு, இந்த மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் விஷயங்கள் தான் சுற்றி வர இருக்குது. இப்போ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளெயின் பிளேட்டு, இந்த மாதிரி ஒரு பிளேட்டுன்னு வச்சுக்க, இந்த பிளேட்டை இந்த சைடு பிடிச்சி இழுத்தின்னு வச்சுக்கவே, இது என்ன ஆகும், டிஃபார்ம் ஆகும் சரியா. அதை நான் காட்டுறேன் சரியா. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு பாரு, ஒவ்வொரு ட்ரையாங்கிளாக போய் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷனுக்கும் இதுக்கு என்ன சார் சம்மந்தம், இந்த கண்டினியூட்டினா என்ன, அனல்டிசிட்டினா என்ன, மிமோமார்ஃபிக் ஃபங்க்ஷன்னா என்ன, ஹோமியோமார்ஃபிக் ஃபங்க்ஷன்னா என்ன, இது எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் விடை உனக்கு கிடைக்கானா பொறுமையாக நீ வாட்ச் பண்ணணும் சரியா. இப்போ இப்படி இருக்கும்போது நல்லா கவனி, இது கட்டாயமாக மெக்கானிக்கல் படித்தவங்களை தவிர யாருக்கும் புரியறதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது கடைசியாக வந்து குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணுவோம். உனக்கு இதுக்கு மேலே டெஃபினிஷன் வேணும்னு வச்சுக்கவே, நான் சொல்கிற புக் இருக்கு சரியா, அந்த புக்கை போய் ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் பை ஜேஎன் ரெட்டி சிங்கரேசர் ராவ், அந்த புக்கை போய் ரெஃபர் பண்ணி மேலே வச்சுருக்கேன் சரியா, அந்த புக்கை நீ ரெஃபர் பண்ணிக்க ஓகேவா. ஸோ இப்படி இருக்கிறதுனால இது என்ன சார், ஒவ்வொரு ட்ரையாங்கிளாக பறந்து போகுது, ஒவ்வொரு ட்ரையாங்கிளாக பறந்து போகும்போது அதில் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகுது, இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகும்போது இதை வச்சு எப்படி சார் நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். ஸோ சிஎஃப்டியை எடுத்துக்க, சிஎஃப்டி காம்பட் சிஎஃப்டி ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தடுன்னு போட்டினா இதில் நிறைய அனிமேஷன்லாம் காட்டுவாங்க சரியா. நான் ஏன் இவ்வளோ டைனமிக்காக சொல்கிறேன்னா, இது இதுக்கு இதுக்கு என்ன சார் சம்மந்தம், இதனால் என்ன சார் நமக்கு பிரயோஜனம் இருக்குது, 7 கோடி ரூபா நம்ம எப்படி சார் வாங்க முடியும் அப்படின்றத நீ கேட்கலாம். ஏதாச்சும் ஒரு, அதாவது ஒரு எலிமெண்ட் இருக்குது, எலிமெண்ட்னா என்னப்பா, எலிமெண்ட்னா ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம ஒரு மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதை என்ன செய்கிறோம், கன்வெர்ட் ஆகிற மேட்ரிக்ஸ் தான் என்னவாகுது, இந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பம்ப் எடுத்துக்க சரியா, இந்த பம்ப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பம்ப் வந்து ரோட்டேட் ஆகும்போது உள்ளே வந்து ஒரு ஃப்ளூயிடு ஃப்ளோ ஆகும். ஃப்ளூயிடுனா என்ன, தண்ணி சரியா, தண்ணி இல்லாட்டி ஏர் ஏதாச்சும் ஃப்ளோ ஆகும், இல்லாட்டி இந்த ஃபேனை சுற்றும் போது ஒரு ஃப்ளூயிடு ஃப்ளோ ஆகும் சரியா, அதில் ஸ்ட்ரெஸ்ஸஸ் உண்டாகும். இப்போ இதில் வந்து ஃப்ளோ லைன்ஸ்னு வாங்க, ஸ்ட்ரீக் லைன்ஸ், ஸ்ட்ரீம் லைன்ஸ், ஃப்ளோ லைன்ஸ்னு வாங்க, இப்போ இது எல்லாமே இதில் கிரியேட் ஆகும் சரியா. இப்படி இருக்கும்போது இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன்ஸுக்கு நம்ம போவோம். இப்போ இப்போ இதை வச்சு தான் உலகத்தில் இருக்கிற எல்லாமே, இப்போ ஒரு குழந்தை வந்து பாத்ரூம் போனால் கூட அந்த மோஷன் விழுகிற அந்த மெத்தட் வந்து அதோட ரெனால்ஸ் நம்பரை வச்சு சொல்லலாம் சரியா. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் பறந்து வருது, ஏன் இவன் இதெல்லாம் இழுக்கிறான், குழந்தை பாத்ரூம் போகிறதெல்லாம் இழுக்கிறான்றன்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் என்னன்னு சொல்கிறேன், ரெனால்ஸ் நம்பர்னா என்ன, இன்வர்ஸ் ப்ராப்ளம், இன்வர்ஸ் ப்ராப்ளத்தில் தான் நிறைய பேர் நோபல் ப்ரைஸ் வாங்குவாங்க சரியா. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷனை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் நடந்த விஷயங்களை சொல்கிறேன். ஸோ நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் சரியா, இந்த ஈக்குவேஷனை பற்றி சொல்லும்போது ஒரு நாள் ஐன்ஸ்டீன் கிடையாது, ஐன்ஸ்டீன் தான், இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, அந்த லிங்க்கை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன். அப்போ வந்து ஐன்ஸ்டீன் வந்து உட்காருவார், எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை, பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கும், இதில் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஃப்ளூயிட் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸு, மொமெண்டமு, எல்லாமே எனர்ஜி, எல்லா ஈக்குவேஷனுமே இருக்கும். ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் மோஷனு, இது எல்லாத்தையும் தாண்டி இது வந்து ஜென்ரலைஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அதாவது ஆல்மோஸ்ட் நீ எதுக்கு உன்னோட நெஞ்சில் இருக்கிற அந்த பிளட் ஃப்ளோவுக்கு கூட, அந்த ஃபிப்ரிலேஷன் வாங்க, ஃபிப்ரிலேஷன்ன்றது எப்போ நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் அட்டாக்கு இல்லாட்டி கொழு படைச்சிக்கிச்சு இந்த வால்வில், அந்த நேரத்தில் இந்த ஃபிப்ரிலேஷன் நடக்கும். அப்போ இந்த நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷனுக்கு என்ன செஞ்சிருக்காரு, எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு சொல்யூஷன் இல்லை இம்ப்ளிசிட்டாக ஒரு சொல்யூஷன் எடுக்கணுன்றதுக்காண்டி ஐன்ஸ்டீன் உட்காந்துருக்காரு, உட்காந்து மண்டை பிச்சு எந்திரிச்சிட்டாரான். அந்த அளவுக்கு இது ரொம்ப கஷ்டமான ஈக்குவேஷன், இது வரைக்கும் இதை யாருமே சால்வும் பண்ணலை, இதுக்கு ஸ்மூத்தான சொல்யூஷன் இருக்குன்னு யாருமே சொல்லலை. ஸ்மூத்தான சொல்யூஷன்னா என்ன சார், இதில் இருந்து இந்த இங்கே நடக்கிறத நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்றத நான் சொல்கிறேன் சரியா. இப்போ இந்த ஸ்மூத்தான சொல்யூஷனை நான் சொல்கிறேன், இந்த ஸ்மூத்தான சொல்யூஷனை நான் சொல்லும்போது
ஸ்மூத்னஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் விக்கிபீடியாவில் போட்டிங்கன்னா வரும். ஒரு ஃபங்க்ஷனோட ஸ்மூத்னஸ்னால் என்ன? ஃபங்க்ஷன்னா ஒரு இதை உள்வாங்கி ஒரு நம்பரை வெளியே கொடுக்கறது, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃபை போடுறேன் பாருங்க, சரியா? இப்போ இந்த கிராஃபை நான் போடும்போது இதில் ஒரு ஈக்குவேஷனை நான் பிளாட் பண்ணுறேன், சரியா? இந்த ஈக்குவே சைன் எக்ஸ் பை எக்ஸ்னு ஒரு ஈக்குவேஷனை பிளாட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நிறையா இருக்கும், இதை நீ எதோட கம்ப்ளைண்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இன்சர்ட் ஃபங்க்ஷனில் போய் என்ன ஃபங்க்ஷன் பிளாட் பண்ண போகிறேன், SIN சைன் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். ஒரு சாதாரண விஷயம் கூட ஒரு பெரிய மாறுதலை உருவாக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ் பை எக்ஸ்னு ஒரு இது இருக்குது. இப்போ இது ஜூம் ஸ்கொயர் இப்படி இருக்குது. இப்போ இந்த ஜீரோ பாயிண்ட்டுக்கு வா, சரியா? இந்த ஜீரோ பாயிண்ட்டுக்கு வந்து இங்கே என்ன நடக்குதுன்றதை கவனி. என்ன நடக்குது இங்கே? என்ன ஒரு மாதிரி சைன் எக்ஸ் பை எக்ஸு, சைன் எக்ஸ் சைன் ஜீரோ பை ஜீரோ என்னவாகும்? அன்டிஃபைன்டு, சரியா? அன்டிஃபைன்டுன்னு வாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு சொல்யூஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது, சரியா? இப்போ இந்த இடத்துல நான் கொடுக்குறேன், ஓகேவா? கொடுத்துட்டு இதோட இதை குறைச்சிட்றேன். ஸோ இதை நீ உத்து கவனிச்சினா இந்த பாயிண்டில் ஜீரோ பாயிண்டில் ஒன்றுமே எக்ஸிஸ்ட் ஆகாது, இந்த பாயிண்டில் எதுவுமே இருக்காது, சரியா? இல்லை காஸ் எக்ஸ் பை எக்ஸ்ன்னு போடு, ஓகே? சரியா? இந்த பாயிண்ட்ல என்ன ஆகுது? இந்த பாயிண்ட்ல எதுவுமே இல்லை. உனக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல ரெண்டு எதுவுமே டைவர்ஜ் ஆயிடுச்சு. ஒன்று என்ன, ஒன்று மேலே போகுது, ஒன்று கீழே போகுது, ஆனால் ஜீரோ பாயிண்ட்ல என்ன இருக்குதுன்னே தெரியல, சரியா? அப்போ இதே தான் சைன் எக்ஸ் பை எக்ஸ்லையும் நடக்கும், சரியா? சைன் எக்ஸ் பை எக்ஸ்லையும் இதான் நடக்கும். அந்த ஒரு புள்ளியில் என்ன நடக்குது, அந்த எக்ஸுக்கு ஈக்குவல் டு ஜீரோன்ற புள்ளியில் என்ன நடக்குதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மூத்னஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை பற்றி சொல்லும்போது ஒரு ஃபங்க்ஷன் ஸ்மூத்தாக இருக்குன்னா அதுக்கு டெரிவேட்டிவ் இருக்குதுன்னு அர்த்தம். டெரிவேட்டிவ்னா என்ன? டேஞ்சன்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இதையும் சி பவர் இன்ஃபினிட்டியவையும் காம்ப்ளெக்ஸ் டைமென்ஷனையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. இன்ஃபினைட்லி டிஃப்ரென்சியபிள் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே போகலாம், சரியா? அதுதான் வந்து ஸ்மூத்னஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன், அதோட டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்டாக இருக்கிறது. இதுதான் விக்கிபீடியாவில் கொடுத்துருக்க டெஃபினிஷன். அப்படி இருக்கும்போது இப்போ இங்கே பார்த்தினாலே தெரியும் காஸ் எக்ஸ் பை ஒன் பை எக்ஸு இந்த மாதிரி இருக்கிற இடங்களில் இது எவ்வளோ தூரம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அதுன்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த இடத்துல வந்து டிஸ்கண்டினியூட்டி எப்படி வருது பாரு, ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்குது, சரியா? ஒரு இடத்துல ஒரு ஈக்குவேஷன் ஷார்ப்பாக இருக்குது, ஒரு ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையுமே, ஃபார் எக்ஸாம்பிள் சில ஈக்குவேஷன் எப்படி போகும்னு கேட்டிங்கன்னா, சில ஈக்குவேஷன் சைன் வேவ் மாதிரி இப்படி கரெக்டாக போகும், சில ஈக்குவேஷன் இப்படி போகும், சில ஈக்குவேஷன் இப்படி ஒரு மாதிரி டேம்ப் நல்லா பாயிண்டடாக வரும், இந்த மாதிரி வரக்கூடாது, சரியா? இல்லை ஃப்ராக்டல்ஸ் மாதிரி இப்படி ரேண்டமாக போகும், சரியா? இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இதை ஒரு ஃபங்க்ஷனோட ஸ்மூத்னஸ்ன்னு வாங்க. பத்தாவது படித்தவங்க எல்லாத்துக்குமே வந்து இதை எப்படி பிளாட் பண்ணுறதுன்றது, ஹைப்பர்போலா பாரபோலாவை பிளாட் பண்ணுறதுன்றது தெரியும், சரியா? அப்படி இருக்கும்போது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்மூத்னஸ் அதாவது நம்ம வந்து டர்புலண்ட் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, டர்புலண்ட் ஃப்ளோ, அப்புறம் வந்து ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ. ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாட்டர் ஃப்ளோ, சரியா? வாட்டர் ஃப்ளோ எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு என்ன சொல்கிறது மோஷன் வேரியேஷன் இல்லாமல், வாட்டர் ஃப்ளோ எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு மோஷன் வேரியேஷனும் இல்லாமல் அப்படி ஸ்ட்ரீமாக போகும். ஸ்ட்ரீம்னா என்ன? அப்படியே அழகாக இப்படி ஒரு ஸ்ட்ரீம்லைண்டாக போகும், எந்த ஒரு வேரியேஷனுமே இருக்காது, சரியா? இது வந்து ஸ்ட்ரீம்லைன்டு ஃப்ளோ. இதே வந்து உனக்கு வந்து டர்புலண்ட் ஃப்ளோன்னு வச்சுக்கவேன், ஒரு மாதிரி இந்த மாதிரி டர்புலண்ட்டாக ஒரு வெள்ளம் வருதுன்னு வச்சுக்க, வெள்ளத்தில் இப்படி மாதிரி டர்புலண்ட்டாக வரும். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நமக்கு வந்து இப்போ சப்போஸ் ஒரு ஹார்ட் அட்டாக் வரணும், ஃபிப்ரிலேஷன் வாங்க, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் வாங்க, பிளட்டு வந்து கீழே இறங்கும் போது ஒரு ஃபிப்ரிலேஷன் நடக்கும், படபடபடன்னு துடிக்கும், கேயாட்டிக் இம்பேலன்ஸ் இன் தி ஹார்ட் பம்பிங். அந்த ஃபிப்ரிலேஷன் மெத்தடை வந்து நம்ம அந்த நேரத்தில் நம்ம இருதயத்துக்குள்ளே ஃப்ளோ ஆகிற அந்த ஹார்ட்டோட அந்த பிளட் ஃப்ளோவை கணிக்க முடியாது. ஏன்னு கேட்டினா அதோட ஸ்மூத்னஸ் சொல்யூஷன் எக்ஸிஸ்டாக இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது. அதாவது டர்புலண்ட் ஃப்ளோ, ரேண்டம்லி டர்புலண்ட் ஃப்ளோ. டர்புலண்ட் ஃப்ளோன்றதை எப்படி கண்டுபிடிப்ப? ஃபார் எக்ஸாம்பிள் நீ ரெனால்ட்ஸ் நம்பரை வச்சு தான் நீ கண்டுபிடிக்கணும். இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஆர் ரெனால்ட்ஸ் நம்பர் இதை போ டீனா ரெனால்ட்ஸ் நம்பர், இது மாதிரி நிறையா நம்பர் இருக்கும், டைமென்ஷன்லெஸ் நம்பர்னு ஒரு ஆறு நம்பர் சொல்லுவாங்க, சரியா? இப்போ இந்த ரெனால்ட்ஸ் நம்பரை பற்றி சொல்லும்போது இந்த ரெனால்ட்ஸ் நம்பரில் என்ன இருக்குன்னு கேட்டினா,
இதுதான் ஒரு ஃப்ளூயிடு வந்து இந்த பாத்தியா இப்போ பார்த்தினாலே தெரியும் இந்த ஃப்ளூயிடு வந்து ரேண்டமாக டர்புலண்ட்டாக ஃப்ளோ ஆகுதா இல்லை நார்மலாக ஃப்ளோ ஆகுதான்னு சொல்கிறதுக்கு யூஸ் ஆகிறது. சரியா, இப்போ இந்த ரெனால்ட்ஸ் நம்பரை வந்து இன்வர்ஸ் மெத்தடில் கண்டுபிடிப்பாங்க. இன்வர்ஸ் ப்ராப்ளம்ஸ்னு ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க, இதில் நிறைய பேர் நோபல் ப்ரைஸ் வாங்குவாங்க. இப்போ இங்கே பார்த்தினாலே தெரியும் ரெனால்ட்ஸ் நம்பர்னால் இதுதான். இது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரியா, ரெனால்ட்ஸ் நம்பர் பார்த்தினாலே தெரியும். இப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் ஒன்றை விட கீழே இருந்துச்சுன்னா நார்மலாக இருக்கும். இப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் கூட போக 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 இந்த மாதிரி டர்புலண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே போட்டு பார்த்தினாலே தெரியும் பிளட் ஃப்ளோ இன் அரோட்டா அயோட்டானா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நெஞ்சில் இருக்கிற அந்த இதுதான் பிளட் ஃப்ளோ இன் பிரெயின். ஸோ இந்த பிளட் ஃப்ளோ எல்லாமே என்ன ஆர்டரில் இருக்கும், ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குப்பாரு. சரியா, அப்போ டர்புலண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இன்னமும் வந்து பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஃபிஷ்ஷு ப்ளூவேலு இது மேலெலாம் எப்படி அப்ளை ஆகும், டர்புலண்ட் ஃப்ளோ இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. சரியா, அட்மாஸ்பியரிக் சைக்ளோனு இது எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் ஒரு புயலே வருதுன்னு வச்சுக்கவேன், ஆ இப்போ இந்த புயலே வருதுன்னா அந்த புயலில் வந்து ஒரு சைக்ளோன் இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த சைக்ளோனில் நம்ம மெயினாக வந்து ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். இந்த இதில் வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன் கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரீம் லைன்னா என்ன, இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாரு. இப்போ இதுதான் ஒரு புயல்னு வச்சுக்கவேன். இப்போ இந்த புயலில் வந்து சிஎஃப்டி FINITE ஃபைனைட் ELEME மெத்தட் METHOD ஸ்ட்ரீம் லைன்ஸ் ஸ்ட்ரீம்லைன்ஸ். சரியா, ஸ்ட்ரீம்லைன்ஸ் கிஃப்ட்னு போடு, அப்போ உனக்கு அந்த கிஃப்டை வந்து பார்க்கலாம். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரீம்லைன்ஸ்ன்றது ஸ்ட்ரீம்லைன்ஸ் ஸ்ட்ரீக் லைன்ஸ் இது மாதிரி நிறையா இருக்குது. சரியா, ஸ்ட்ரீம்லைன்ஸ் ஸ்ட்ரீக் லைன்ஸ்னு நிறையா இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த ரேஸ் கார் ஓடும்போது எப்படி போகுது நல்லா பாரு. ரேஸ் கார் ஓடும்போது நிறையா லைன்ஸ் இப்படி போகுதா. இப்போ இந்த லைன்ஸ் போகும்போது இதில் நம்ம என்ன மேக்ஸிமம் கண்டுபிடிப்போம்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ இருக்கும், இல்லை இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் மேலே ஒரு ஹீட் சிங்க் வைக்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ நடக்கும். அதில் எவ்வளவு தூரம் அது ஃப்ளூயிடு இன்ட்ராக்ட் ஆகுதுன்றத காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உனக்கு நான் நல்ல ஸ்ட்ரீம் லைன்ஸை நான் நல்லா விவரமாக காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ போயிட்டு இருக்கும்போது, ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஒரு காரில் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ போயிட்டு இருக்கும்போது இந்த ஒவ்வொரு லைனையும் தான் நம்ம ஸ்ட்ரீம் லைன் ஸ்ட்ரீக் லைன்ஸ் சொல்லுவோம். இப்போ இது வந்து என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்கா. சரியா, இந்த ஃபங்க்ஷனு அதாவது பயங்கர டர்புலன்ட் ஃப்ளோவில் இந்த மாதிரி ஒரு வேகமான டர்புலன்ட் ஃப்ளோவில் இது டிஸ்கண்டினியூஸாக இருக்கா ஸ்மூத்தாக இருக்கா இல்லை எப்படின்றத ஒரு அந்த ஃபங்க்ஷனை தான் அவங்க கேட்குறாங்க. சரியா, ஸோ வெதர் இட் எக்ஸிஸ்ட். ஸோ இந்த இப்போ சப்போஸ் இந்த ஹார்ட்லேயே வந்து உனக்கு ஒரு பிளட் ஃப்ளோவை கண்டுபிடிக்கணும்னா அந்த அயோட்டாவில் அந்த ஸ்ட்ரீம்லைன் ஸ்ட்ரீக் லைனை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, அந்த ஸ்ட்ரீம்லைன் ஸ்ட்ரீக் லைனை கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்ட்ரீம்லைன் ஸ்ட்ரீக் லைனை நம்ம கண்டுபிடிச்சோம்னா தான் நமக்கு அந்த பிளட் ஃப்ளோவை பற்றின ஒரு விவரம் தெரியும், அந்த பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும். இது ரெனால்ட்ஸ் நம்பரை வச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, பிரெயின் ஃப்ளோனா இது பிளட் ஃப்ளோ இன் பிரெயின்னா பாரு ரொம்ப அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட வந்து 100 இருக்குது ரெனால்ட்ஸ் நம்பரு. சரியா, இப்போ ஒவ்வொரு இதுக்கும் எந்த மாதிரி ரெனால்ட்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா என்ன ஆகுன்றதை போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு வருவோம். ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஃபெம் சிமுலேஷனில் சிஸ்டம் ஈக்குவேஷன்ஸ்க்கு வா. ஓகேவா, இப்போ இதில் ஒரு பேண்ட் மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், பேண்ட் மேட்ரிக்ஸ், ஸ்கைலைன் மேட்ரிக்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த மேட்ரிக்ஸை வந்து அசம்பிளி மேட்ரிக்ஸ்னு வாங்க. சரியா, இதில் என்ன செய்யணும்னா கண்டிஷன் நம்பர்னு வாங்க, இல் போஸ்ட் வெல் போஸ்ட்னு வாங்க. இல் போஸ்ட் வெல் போஸ்ட்னா என்ன சார், கண்டிஷன் நம்பர்னா என்ன சார். இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம்னா, இப்போது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் இப்போ இதை நான் க்ளோஸ் இதில் நீ ஒரு நிமிஷம் இந்த அனிமேஷனை பார்த்துக்க, அப்போ தான் உனக்கு புரியும். ஸோ இப்போ என்ன செய்கிறேன், இதில் இதை ஆன் பண்ணுறேன். சரியா, இப்போ ஒவ்வொரு ட்ரையாங்கிளாக பறந்து போய் ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷன் நடத்துது, ஒவ்வொரு மேட்ரிக்ஸ் அந்த குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸுக்கு கான்ட்ரிபியூஷன் நடத்துது. சரி சார், இதுக்கு கான்ட்ரிபியூஷன் நடத்துதே சார், வேறு என்ன வேறு எதுக்கு சார் கான்ட்ரிபியூஷன் நடத்தும் அப்படின்னா எலிமெண்ட் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸை பாரு. இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகேவா, இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எலிமெண்ட் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸை பாரு. இப்போ சப்போஸ் இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்க, இந்த மேட்ரிக்ஸுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மேட்ரிக்ஸ் இருக்கும். இப்போ இதுவும் வந்து கண்டிஷன் நம்பர்னு வாங்க. கண்டிஷன் நம்பர் என்ன எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இப்போ உனக்கு இந்த இடத்துல சொல்கிறாங்க பார்த்தியா, இந்த இடத்துல வந்து ஸ்மூத்னஸ் ஃபங்க்ஷனை சொல்கிறாங்க. ஸ்மூத்னஸ் ஃபங்க்ஷனை சொல்லும்போது இது ஒரு கர்வு தான், இந்த இதுவுமே என்ன செய்யணும், ஒரு சர்ஃபேஸை உருவாக்கும்.
சரியா? இந்த சர்ஃபேஸை உருவாக்குறதுக்கு தான் இந்த மேட்ரிக்ஸ் வந்து குளோபல் ஸ்டிஃப்னஸ் மாதிரி கடைசியாக ஒன்று காட்டினல அந்த மேட்ரிக்ஸ். இப்போ இந்த ஒவ்வொரு மேட்ரிக்ஸுக்குமே கண்டிஷன் நம்பருன்றது கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் நம்பருக்கு ஒரு நாம்னு வாங்க, NORM, நாம். சரியா? கண்டிஷன் நம்பர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், இதுக்கு ஒரு கால்குலேட்டர் இருக்கு. இப்போ இந்த கண்டிஷன் நம்பர் இருக்கு பார்த்தியா, கண்டிஷன் நம்பரை விக்கிபீடியாலையும் பாரு, இங்கேயும் பாரு. ஸோ இந்த கண்டிஷன் நம்பருன்றது வெல் போஸ்டா இல் போஸ்டா, வெல் போஸ்ட்னா என்ன இல் போஸ்ட்னா என்ன, ஸ்மூத்னஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சுனாலே அது வெல் போஸ்ட் மாதிரி தான் அர்த்தம். சரியா? அப்படி இருக்கும்போது இந்த கண்டிஷன் நம்பர் எவ்வளவுக்குள்ள இருக்கணும்? சரியா? இந்த ஃபீல்ட் ஆஃப், இங்கே போட்டிருக்காங்க பாரு, இந்த ஃபீல்ட் ஆஃப் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் இந்த கண்டிஷனாக மெஷர்ஸ் தி ஹவு மச் அவுட்புட் ஃபங்க்ஷன் கேன் சேஞ்ச் ஃபார் அ ஸ்மால் சேஞ்ச் இன் தி இன்புட் ஆர்குமெண்ட் சென்சிட்டிவிட்டி. சரியா? சென்சிட்டிவிட்டி. இதே கண்டிஷன் நம்பரை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, வெல் போஸ்டா இல் போஸ்டான்றதுக்கும் நம்ம இந்த கண்டிஷன் நம்பரை யூஸ் பண்ணலாம். இப்போ இல் போஸ்ட் ப்ராப்ளம்னு கொடுத்துருக்காங்க பாரு, இந்த இல் போஸ்ட் ப்ராப்ளம், சிங்குலர் வேல்யூ ப்ராப்ளம், அது மாதிரி நிறையா இருக்குது. வெல் போஸ்ட் ப்ராப்ளம்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரியா? வெல் போஸ்ட் ப்ராப்ளம் நம்ம நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷனை ப்ரூவ் பண்ணணும். ஸ்மூத்னஸ் மட்டும் கிடையாது, அதுக்கு ஒரு அனலிட்டிக்கல் சொல்யூஷனை எடுத்தாலும், இப்போ சப்போஸ் ஒரு 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 ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்கலாக இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் சைன் எக்ஸ் பை எக்ஸ் இப்படி வந்து போயிருக்கோம், பட் ஆனால் இந்த இடத்துல ஜீரோ இடத்துல ஒரு டிஸ்கண்டினியூட்டி இருக்கும், இந்த டிஸ்கண்டினியூட்டி இருக்கக்கூடாது. சரியா? அதை தான் அவங்க சொல்கிறாங்க, அனல்டிக்காக இருக்கிறது முக்கியம் இல்லை, பட் ஆனால் வெல் போஸ்டாகவும் இருக்கணும், அது ஸ்மூத்னஸாகவும் இருக்கணும். அதை தான் வந்து நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷனில் சொல்கிறாங்க. இதை போட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, போட்டு குழப்பி தள்ளியிருக்காங்க. எதில்? நம்ம யூடியூப்பில் இதை என்ன சொல்லணும்னு தெரியாமலே சொல்லி குழப்பி தள்ளியிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸ் ஒவ்வொரு மேட்ரிக்ஸுக்குமே வந்து இது வந்து ஒரு பிளெயின் ஸ்ட்ரெஸ் மேட்ரிக்ஸ் தான். இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபிலிம் சிமுலேஷனில் சிஸ்டம் ஈக்குவேஷன். சரியா? ஷேப் ஃபங்க்ஷன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு இன்டர்போலேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு. சரியா? இதெல்லாம் வந்து ஃபைனட் எலிமெண்ட் படித்தவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிறவங்க இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த சிஸ்டம் ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு மேட்ரிக்ஸ் வருது பார்த்தியா, இந்த மேட்ரிக்ஸ் வந்து கண்டிஷன் நம்பர் கரெக்டாக இருந்து அது இல்போஸாக இல்லாமல் இருக்குதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, அந்த மேட்ரிக்ஸை, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸ் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒன்று பறந்து போகுது பாரு, அந்த ட்ரையாங்கிள் பறந்து போகுது பார்த்தியா. இப்போ இதை நான் ஸ்லோவாக போடுறேன் பாரு, ஸ்லோ. சரியா? இப்போ ஒவ்வொன்றா பறந்து போகுது. இந்த பறந்து போய் அந்த இடத்துல ஒவ்வொரு எலிமெண்ட் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸும் குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸுக்கு நோ எந்த ஐஜி ஜேத்து கேடு நோடுக்கு அது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது பார்த்தியா, அந்த நோட கான்ட்ரிபியூஷனை இது வந்து டிஃபைன் பண்ணும். இப்போ இந்த மேட்ரிக்ஸை நான் நியூமெரிக்கலாக போடுறேன், இப்போ இந்த மேட்ரிக்ஸை நான் நியூமெரிக்கலாக போட்டேன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அதை தான் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க. இல்லைப்பா இல்லைப்பா, ஸ்லோவாகு. இப்போ என்ன செய்கிறேன், 1 2 3 நியூமெரிக்கலாக போடுறேன் பாரு. இப்போ நம்பர் ஆகுறது பார்த்தியா, இப்போ இந்த நம்பர் ஆகிறத நான் போடுறேன் பாரு. இந்த நான் பெரிய மேட்ரிக்ஸ் எடுத்து இதுக்கு ஒரு கண்டிஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த கண்டிஷன் நம்பர் வந்து இருக்குது, வெல் போஸ்ட்டு இல் பேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, இப்போ இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகுது பாரு, ஒரு போகுதா இந்த ட்ரையாங்கிள் அப்படியே போகும் பாரு, போய் ஆட் ஆயிரும். அந்த ஐ ஜேத்து கேத்து நோடுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அது ஆட் ஆயிரும். இது வந்து கொஞ்சம் சாரி, கொஞ்சம் ஃபைனட் எலிமெண்ட்டு 8th செமஸ்டரில் படித்தவங்களுக்கு தான்ப்பா இது புரியும். அதனால் நீ மெக்கானிக்கல் இன்ஜினியர் புக் எடுத்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம சேனல்லே வந்து கூடிய விரைவில் அதுக்குரிய இது போடுறோம். இப்போ இந்த நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷனில் இவர் என்ன செய்கிறாரு, ஐன்ஸ்டீன் உட்காந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு உட்காடுறாரு. அந்த நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, மண்டையை பிச்சுக்கிட்டு எந்திரிச்சிறாரு. இது வந்து ஒரு கட்டுக்கதையா இல்லை இது உண்மையாகவே நடந்துச்சான்றது தெரியல. இதை நான் ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன். இது ரொம்ப கஷ்டம், இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை அந்த நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷனுக்கு. ஸோ இங்கே பார்த்தினாலே தெரியும், இப்போ இந்த வெல் போஸ்ட்னு நீ ப்ரூவ் பண்ணிட்ட, ஸ்மூத்னஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னா என்ன நடக்குன்னு கேட்டினா, உனக்கு அந்த 7 கோடி ரூபா பரிசை கொடுப்பாங்க. சரி சார், வேலை இல்லாத நேரத்தில் 7 கோடி ரூபான்றது ரொம்ப அதிகம் சார், நம்ம அதை வாங்கிட்டு என்ன சார் செய்யலாம், என்னன்னாலும் செய்யலாம், இல்லை வேணான்னு கூட சொல்லலாம். இது நான் திரும்பியும் சொல்கிறேன், இதை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, உனக்கு உன்னோட மைண்டுக்கு சேலஞ்ச் பண்ணுற ஒரு விஷயமா எடு. காசு பணத்தை பார்க்காத. சரியா? காசு பணத்தை நாய் கூட தான் காசு சம்பாதிக்குது. சரியா? உலகத்தில் எல்லாமே காசு சம்பாதிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை ஒரு காசு பணத்துக்காண்டி இதை பார்க்காத. சரியா? இதை வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக எடுத்து இது சம்மந்தமான விஷயங்களை கேதர் பண்ணு. இப்போ நான் இந்த வீடியோ போகிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, என் கூட யார் யார் சேர போகிறீங்களோ சேருங்க. நம்ம இதோட ஒரு ப்ரிடிகேட் கால்குலஸ் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ண முடியுதான்னு பார்ப்போம்.
சரியா ஃபார்ம் பண்ணி மெட்டாமேத்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது மூலிமா சால்வ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் சொன்னதில் சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கும், சரியா? அப்படி இருக்கும்போது இந்த மேட்ரிக்ஸ் குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸு இது என்ன சார், இது ஃபைனட் எலிமெண்ட் என்ன சார், இது ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ்னால் என்ன சார், இது சத்தியமாக வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி மேக்ஸ் படித்த உங்களுக்கு புரியாது. ஏன்னா இது வந்து நாங்கள் அனாலிசிஸில் யூஸ் பண்ணுறது இன்ஜினியர்ஸு. ஸோ இந்த விஷயங்கள் வந்து ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் எங்கேயுமே சொல்லித்தர மாட்டாங்க, சரியா? எந்த ஒரு புக்கை எடுத்தினா கூட இருக்காது. இப்போ இந்த சாஃப்ட்வேருமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர், சரியா? இது வந்து நான் வந்து ட்ரையல் வெர்ஷன் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் தான் இதை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ இதோட கான்ட்ரிபியூட் பண்ணுற அந்த விஷயங்களை நீ கொஞ்சம் உத்து கவனிக்கணும், சரியா? இந்த கான்ட்ரிபியூட் பண்ணுற விஷயங்களை உத்து கவனிக்கணும். ஒவ்வொரு ட்ரையாங்கிளாக போகுது, அங்கே போன வட்டி அங்கே ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நான் ஃபாஸ்ட்டாக பண்ணேன்னா இப்போ இங்கே இருக்கிற ட்ரையாங்கிள்ஸ்னால் வந்து இப்படி போகுது, சரியா? இப்போ இங்கே இருக்கிற ட்ரையாங்கிள் எப்படி போகும், இங்கே இருக்கிற ட்ரையாங்கிள் எப்படி போகும்? இப்போ இதே இதை நார்மலில் கொடுக்குறேன், சரியா? நார்மலில் கொடுத்துட்டு ஃபாஸ்ட்டில் கொடுக்குறேன், சரியா? இப்போ இந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ட்ரையாங்கிளுமே ஒவ்வொன்றுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கும், ஓகேவா? இப்படி நம்ம பண்ணும்போது இதில் நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது, ஓகே? இதில் நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், புரியுதா? ஒவ்வொரு ட்ரையாங்கிள் இப்போ இங்கே இருக்கிற ட்ரையாங்கிள் கூட ஒவ்வொரு இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும், ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்களை, இந்த சிஎஃப்டி, இந்த நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, சரியா? ரெனால்ஸ் நம்பரை பற்றி சொல்லியிருக்கேன், கண்டிஷன் நம்பரை பற்றி சொல்லி, கண்டிஷன் நம்பர்ன்றது மேட்ரிக்ஸுக்கு அப்ளை ஆகிறது, வெல் போஸ்ட் இல் போஸ்ட்ன்றது அது ஒரு டைப் ஆஃப் மெத்தடு. இப்போ கண்டிஷன் நம்பர் மேட்ரிக்ஸ் ஃபார் நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் போட்டினா அதில் நிறையா வரும். இதை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா யாருமே இதை தெளிவாக சொல்லலை. அந்த கோபத்தில் தான் அந்த வீடியோ நான் போட்டேன், சரியா? STOKES ஸ்டோக்ஸ் கண்டிஷன் நம்பர் ஃபார் அ நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் போட்டினா இதில் நிறைய அனாலிசிஸ் ரிசர்ச் கேட்லேருந்து எல்லாருமே இதில் வந்து அனாலிசிஸ் பண்ணி போட்டிருப்பாங்க, சரியா? இதில் வந்து இல் போஸ்ட் வெல் போஸ்ட் மெத்தடு என்ன, இது வெல் போஸ்ட்னா என்ன, இல் போஸ்ட்னா என்ன, அதை பற்றி நான் விளக்கங்களை நான் நிறையா சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே உனக்கு வேணுன்றத இந்த வீடியோவை ஒரு 10-15 தடவை பார்த்தினாதான் உனக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ ஒரு டிஸ்கண்டினியூட்டி, ஒரு டர்புலண்ட் ஃப்ளோவில் என்ன நடக்கும், புரியுதா? ஒரு டர்புலன்ட் ஃப்ளோவில் என்ன நடக்கும், அந்த டர்புலன்ட் ஃப்ளோவில் நடக்கிற விஷயங்கள் வந்து எப்படி வந்து அனல்டிக் மீமோமார்பிக் ஃபங்க்ஷன் வாங்க. மீமோமார்பிக் ஃபங்க்ஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட சிங்குலர் பாயிண்ட். சிங்குலர் பாயிண்ட்னா என்ன சார், இன்ஃபினிட்டி பக்கத்தில் இருக்குது பற்றியா, அந்த பாயிண்ட் வந்து அனல்டிக்காக இருக்கா, அதான் மெமோமார்பிக் ஃபங்க்ஷன். இதுக்கு வந்து டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆச்சுனாலே அது அனல்டிக்காக இருக்குது. அனல்டிக்கு எதுக்கு சார் நம்ம அனல்டிக் பார்க்கணும்னா, இன்ஜினியர்ஸ் வந்து எதையுமே வந்து சால்வ் பண்ணாதான் அவங்களால யூஸ் பண்ண முடியும். அனல்டிக் இல்லாத ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியாது அவங்க, அவங்களோட அனாலிசிஸ்லையும் சரி இதையும் சரி. அதனால தான் இந்த நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க. டாக்டர்ஸை காட்டிலும் இன்ஜினியர்ஸ்க்கு எந்த இடத்துல ரொம்ப பவர் வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணும்போது இன்ஜினியர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல் ஆகிறாங்க எல்லார விடையும், சரியா? நம்ம இன்றைக்கி வேலை இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரோட்டில், ஆனால் நமக்கு இருக்கிற பவர் வந்து யாருக்கும் தெரியல, சரியா? இன்ஜினியர்ஸோட பவர் யாருக்கும் தெரியல. இது போக நான் டிஜிட்டல் ட்வின்ஸை பற்றி இன்னொரு வீடியோ போடலான் இருக்கேன். அதில் எப்படி எல்லா இன்ஜினியருக்கும் வேலை கிடைக்கும், எப்படி இன்ஜினியர்ஸ் எல்லாருமே, அதாவது மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், இசிஇ, ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர் எல்லாருக்குமே வேலை உண்டு, சரியா? அதை பற்றின வீடியோவை நான் கூடிய விரைவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் எது எது புரிஞ்சிச்சு புரியலை அப்படின்றத எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே போட்ட வீடியோஸை ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்கீங்க, அதனால் இந்த ஆதரவை நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா உங்களோட ஆதரவு நிறையா இருக்கணும், சரிங்களா? நிறையா இருக்கணும், அப்போ தான் என்னால் நிறையா வீடியோஸ் போட முடியும். இன்னைய சூழ்நிலைக்கு வந்து நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 1496 சப்ஸ்கிரைபர் இருக்கும், சரியா? ஸோ இந்த சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு போதாது, சரியா? ஸோ நம்ம வந்து ஒரு எஜுகேஷ்னல் சேனலு, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க யூடியூப்பில், நம்ம அதெல்லாம் பண்ணலை. ஸோ 1400 சப்ஸ்கிரைபர் இருக்கிற இந்த சேனலை நீங்கள் தான் இதை டெவலப் பண்ணி கொண்டு போகணும். அதே சமயம் ஸோ 1496 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, இது 1500 ஆகணும். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப தேவை. ஸோ இந்த மில்லேனியம் பிரைஸ் பிரபலத்தை பற்றி இந்த அளவுக்கு டெப்த்தாக எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த சேனல்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்களான்றது எனக்கு தெரியாது, சரியா? அதனால் உங்களோட சப்போர்ட்டை கம்ப்ளீட்டாக கொடுங்க. அந்த சப்போர்ட் கொடுத்தது மட்டும் பத்தாமல்
எல்லாருக்கும் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, நாங்கள் வந்து அதை பார்க்குறோம், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ தான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.